ஹாய் லிமோரியா டிவி வியூவர்ஸ், இப்போது இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. ஏன் அப்படின்னா, தமிழ் சினிமா கடந்து வந்த பாதை ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போது சிவாஜி கணேசன் சார்லேருந்து ஆரம்பித்து இப்போது இருக்க புது ஆக்டர்ஸ், நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக போகிற புது ஆக்ட்ரஸ் வரைக்கும் வந்த ஆக்ட்ரஸ் எவ்வளோ பேர் வந்தாலும் இவர் பேர் மட்டும் தமிழ் சினிமாவிலேருந்து எடுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஆக்டர் தான் நம்ம எம்ஜிஆர் சார். ஸோ அவரோட தீவிர ரசிகர் அவரை தான் இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், அண்ட் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணே வணக்கண்ணே. அண்ணே, எம்ஜிஆரோட தீவிர ரசிகர் சொல்லலாமா, இல்லை எப்படி சொல்லலாம் உங்களை? எம்ஜிஆர் வந்து எங்களுக்கு குலதெய்வம். குலதெய்வம், குலதெய்வம். ஓகேண்ணா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் வந்து சாப்பாடுன்றது முதல்ல பசிக்கிற உணவு கொடுத்த மகராசி அவர் தான். ஏழை எளியவர்கள் வாழணும் நினைக்கக்கூடிய எண்ணம் உள்ள உடச்சு உலகத்திலேயே ஒரே ஆள் தான். அப்படியே கொஞ்சம் மக்கள் திலகத்தை வந்து மறக்க முடியாத விஷயந்தான் எம்ஜி ராமச்சந்திரன். அவர் பேரே முழு எம்ஜி ராமச்சந்திரன். அவரை வந்து சுருக்கி சொல்கிறது எம்ஜிஆர். ஓகேண்ணா. ஆனால் உங்கள் பேர் அண்டு உங்களை எப்படி சொன்னால் தெரியும் திண்டுக்கல்ல? எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு எப்படி சொன்னால் தெரியும் திண்டுக்கலுக்குள்ளே? எம்ஜிஆர் ரசிகர்னு சொன்னாக்கா புகழ் பரப்பும் குழு தலைவர் நடராஜன்னா எல்லாத்துக்கும் தெரியும். புகழ் பரப்பும் குழு நகர, எம்ஜிஆர் புகழ் பரப்பும் குழு. ஓகே ஓகே. உங்கள் குரூப்புக்குன்னு ஒரு பேர் இருக்கும்ல, ஒரு உங்கள் மொத்த குரூப்புக்கு ஒரு பேர் இருக்கும். அதான் வச்சுருக்கோங்க, புகழ் பரப்பும் குழு. மொத்தத்துக்கு எம்ஜிஆர் புகழ் பரப்பும் குழு. ஓ, அதான் குழுவோட பேர், உங்கள் குழுவோட பேர். அரசியல் சார்பற்றது, அரசியல் சார்பற்றதுன்னு நடத்துகிறோம். ஆனால் வந்து அதாவது எம்ஜிஆரை பொறுத்தளவுக்கு மக்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, என்னையை பொறுத்தளவுக்கு தலைவராகப்பட்டவர் வந்து மக்களை காக்கும் மகேந்திர பகுபதி. கண்டிப்பாக கண்டிப்பாகண்ணா. அடுத்ததா, இப்போது எம்ஜிஆர் சார் வந்து அப்போது நிறையா படங்கள் நடிச்சிருக்காரு, லாஸ்ட்டாக நடித்த படம் வரைக்குமே கணக்கு வச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ படங்கள் பார்த்துருப்பீங்க? எல்லா படமே பார்த்துட்டீங்களா நீங்கள் முதல்ல? எம்ஜிஆர் நடித்த எல்லா படமே? எல்லா படமும் பார்த்துட்டேங்க. ஆனால் பார்த்துட்டால் ஒரு சில படங்கள் தான் நான் யாவுக்கு வைக்க முடியும். ஆக அதுக்கு லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய படம், அதாவது தலைவர் படத்துலேயே மருமயோகி, மந்திரி குமாரி, அரசல குமாரி, இப்படி படங்கள்லேயே அந்த சில படங்கள் வந்து மறக்கக்கூடிய தருவாயே இப்போ வந்துருச்சு. நாட்டுடைய நடப்பு, மக்கள் வந்து இப்போ சாப்பிட்றதே மறந்துடுறாங்க. அப்படி உள்ள காலகட்டம் வரும்போது அந்த பழைய காலத்து அரசியல் படம்ங்கிறத வந்து கொஞ்சத்துக்கு கொஞ்சம் மறந்துருக்கேன், இல்லைன்னு சொல்லலாம். இன்றைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் கடைசியாக எடுத்த படம் மதுரை மீட்டியா சுந்தரபாண்டியன், அது வரைக்கும் நான் படம் பார்த்துட்டேன். படம் பார்த்துட்டீங்க. ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த எம்ஜிஆர் படம் தியேட்டரில் எப்படி இருக்கும்? அதாவது எந்த படம் பார்த்தீங்க, அது எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப? ஃபஸ்ட்டு நான் கோமணம் கட்டிக்கிட்டு படம் பார்த்ததே, ஃபஸ்ட்டு கோமணம் கட்டி நடக்கும்போது படம் பார்த்ததே கூண்டுக்கிளி. எம்ஜிஆரும் சிவாஜி சேர்ந்து நடித்த படம். ஓ, அப்படிங்களா? சேர்ந்து ஒன்றா நடித்த படம் கூண்டுக்கிளி. ஆனால் கூண்டுக்கிளி படம்னாலும் அந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல அறிவு ஊறும், நல்ல அறிவு ஊறும். ஆனால் உணர்ந்தவங்களுக்கு ஊறும், உணராதவங்களுக்கு ஊறாது. சரி, நீங்கள் இது சொன்னனால திரும்ப கேட்குறேன், எம்ஜிஆர் சாரும் சிவாஜி சாரும் ஒன்றா நடித்த படங்கள் எத்தனை? ஏன்னா எங்களுக்கு தெரியாது, அதனால கேட்குறேன். ஒரே படம் தான் கூண்டுக்கிளி, ஒன்று தான், ஒரே படம் தான். இவருடைய துணிமணியை அவர் துவைப்பார், அவருடைய துணிமணியை இவர் துவைப்பார். ரெண்டு பேரும் அண்ணனும் தம்பியுமா தான் அந்த படமே நடித்தாங்க. ரெண்டு பேர்த்தையும் பிரித்து பார்க்கக்கூடிய எண்ணம் எனக்கெல்லாம் வரவே வராது. ரெண்டு பேரும் ஒன்றா தான் நினைக்கிறோம். ஆனால் தலைவர் என்னார், இவர் நடிகர் தலைவர்னு அவர் பட்டம் வாங்கினார், எம்ஜிஆர் வந்து மக்கள் தலைவர்னு பட்டம் வாங்கினார். மக்களை காக்கும் மகேந்திர பூபதியா மாறினார், மக்களை காக்கும் மகேந்திர பூபதியா மாறிட்டார். அந்த மாறினதால மக்களோட அடிமையோட அடிமையா நாங்க இருக்கோம். ஆனா தலைவர் வந்து எங்களுக்கு குலதெய்வம். கண்டிப்பா கண்டிப்பாண்ணா. அண்டு நீங்க அப்போ தியேட்டருக்கு வருவீங்களே, அப்போ தியேட்டர் எப்படி இருக்கும்? எம்ஜிஆர் சார் படம் ரிலீஸ் ஆகுது, எப்படி இருக்கும் தியேட்டர்? ஊர் எப்படி இருக்கும் மொத? ஏன்னா ஒரு ஊர் எப்படி இருக்கும், தியேட்டர் எப்படி இருக்கும்? அன்னைக்கு கூட நிலைமைக்கு நம்ம தலைவர் படத்தை பார்த்துட முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். எத்தனை டவுசரை கிழிச்சிருக்கேன்னு தெரியுங்களா? நான் படம் பார்க்கும்போது, நான் முன்னுக்கு படம் பார்க்கும்போது ஏறி குதிச்சு உள்ள போய் படம் பார்ப்பேன், உள்ளே படம் பார்க்கும்போது பின்னால் டவுசரே இருக்காது, பூரம் கிழிச்சிருக்கு. என்னடா போக, போனால் போட்டு என் தலைவனாக பார்த்தா போதும் விடாமல் அப்படி எண்ணத்தில் வாழ்ந்தவன் நான். இன்னைக்கு வரைக்கும், இன்றைக்கி வயசு 64 வயசு ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் அந்த தலைவரோட எண்ணத்தை மாறாமல் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னுடைய காலகட்டங்கள் முடிய வரைக்கும் அவரை மறக்க மாட்டேன். என்னுடைய பேரன் பேத்தி இருக்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இவருடைய தலைவருடைய எண்ணத்தை பூரா சொல்லி கொடுத்து வளர்ப்பேன், என்னுடைய கொள்கை. சரிங்கண்ணா. இப்போது தலைவர் வந்து நிறைய படம் நடிச்சிட்டாரு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்
ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். இந்த படம் எப்போ போட்டாலும் நான் வந்துடுவேன் தேட்டருக்கு. எல்லா படத்துக்கும் வருவீங்க, பட் இந்த படத்துக்கு வந்து அதிக தடவை வருவீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி படம். அதாவதுங்க, நான் என்ன தண்ணி வேற பால் வேற பிரித்து பார்க்க எனக்கு தெரியாது. தலைவர் படம் எந்த படத்தையும் நான் கோளார் சொல்லவே மாட்டேன். எனக்கு எல்லா படமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரே ஒரு வருத்தம் அவருக்கு வாரிசு இல்லைங்கிற ஒரு வருத்தம் மனசில் இருக்குது, அவ்வளோதான். அது ஒன்று தான் எனக்கு ரொம்ப வேதனை. ஆனால் அது அவருக்கு வாரிசாக இருந்து நாங்கள் உருவாக்குவோம், கண்டிப்பாக அவருக்கு வாரிசாக இருந்து நாங்கள் உருவாக்குவோம். இதை மாறவே மாட்டோம். அவருக்கு வாரிசாக இருந்து அவர் பேரை நிலைநிறுத்தி காமிப்போம். அது எங்களுடைய கொள்கை, மாறவே மாறாது. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இது உங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே இது ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன்னா அவ்வளோ பெரிய தலைவர், ஒரு அரசியல் அவ்வளோ ஞானம், திரைப்படத்தில் அவ்வளோ நடிப்பு, அப்படி இருந்துமே அவருக்கு அந்த ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்றது எல்லாரோட கவலையான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது. அண்டு இப்போது நீங்கள் ரசிகர்கள் எல்லாம் இருக்கீங்க, மாதம் உங்களுக்கு வருஷத்துக்கு எத்தனை படம் நீங்கள் பார்ப்பீங்க? எம்ஜிஆர் படம் எத்தனை ரிலீஸ் ஆகுது, இந்த காலகட்டத்துக்கு எத்தனை ரிலீஸ் ஆகுது, அது எல்லாமே உங்களால் பார்க்க முடியுதுங்களா? இன்றைக்குள்ள சூழ்நிலைக்கு வந்துங்க, மாறி மாறி நடிகர்கள் வந்ததுனால தலைவரோட படத்தை வந்து எங்கே போட்டாலும் அங்கே நாங்கள் இருப்போம். தலைவர் படம் எங்கே போட்டிருந்தாலும் அங்கே நாங்கள் இருப்போம், இல்லைன்னு இல்லை. என்ன எங்களுடைய கொள்கையே தலைவரை பார்க்கணுங்கிற எண்ணத்தில் தான் இருக்கோம். உயிரோடு இருக்கும்போது அவர் நல்ல முறையாக எங்களால் கவனிக்க முடியலை. இன்றைக்கி அவர் இறந்துட்டாருங்கிற வேதனையில் அவர் முகத்தையாவது பார்க்கணுங்கிற ஆர்வம் எங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. அந்த ஆர்வம் மாறவே மாறாது. இனிமேல் எத்தனை தலைவர்கள் வந்தாலும் சரி, எங்களுக்கு அவர் தான் முதல் தலைவர், மற்ற யாருமே தலைவர் கிடையாது. எங்கள் உழைப்பில் வாழ்ந்து எங்கள் உழைப்பிலே சம்பாரித்து நாலு மக்களுக்கு எங்களால் முடிஞ்சால் தலைவர் வந்து சொன்ன மாதிரி மதிய உணவு சத்துணவு திட்டம்னு போட்டார். அவர் இன்றைக்கி இறந்துட்டார். இன்றைக்கி சத்துணவு கிடையாது. இன்னைக்கு சத்துணவு இருந்தாலும் சத்துணவு மாதிரியே நடக்கலை. ஆனால் நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு தேவைப்படணும்னு அவர் செஞ்சதை விட்டுட்டு போன குறைய இல்லாத குழந்தைகளுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் செய்யணும்னு எண்ணத்தில் அவர் எண்ணத்திலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். என்ன ஒன்று இன்னொரு வாரிசு, அவர் வாரிசு இருந்திருந்தால் கூட இருந்து நாங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம், கண்டிப்பாக. இல்லை, இல்லாத கொடுமைக்கு அவருக்கு நாங்கள் வாரிசாக இருந்து அதை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம். சரிங்க, இன்னொரு கேள்வி. சிவாஜி சார், எம்ஜிஆர் சார், ரெண்டு பேருக்குமே ஒரு பயங்கரமான காம்படிஷன் இருக்கும் தமிழ் திரையுல. உலகில் இவங்களோட ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ரொம்பவே ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்க சமயத்தில் எம்ஜிஆர் சாரோட படமும் சிவாஜி சாரோட படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகிருக்கா? ஆ, ஆகிருக்குங்க. ஆகிருக்கு. எப்படி சார் இருக்கும் தியேட்டர், எப்படி இருக்கும் தியேட்டரில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால், எம்ஜிஆர் ரசிகராக இருக்கவங்க ஃபுல்லாக எம்ஜிஆர் படம், சிவாஜி கணேச ரசிகர் பூரா சிவாஜி கணேச படம். ஒன்று எம்ஜிஆர் ரசிகர் படத்தில் வந்து கூட்டம் டிக்கெட்டு கிடைக்கலைன்னா அவருக்கு தவிர பார்க்கலாம் போகலன்னு ஓடுவாங்க. அங்கே டிக்கெட்டுகள்னால் இங்கே தேடி வருவாங்க. அதாவது அந்தந்த ரசிகர் மாறவே மாற மாட்டாங்க, அவங்களோடவே இருப்பாங்க. அப்படிங்கும் போது இங்கே டிக்கெட்டில் அங்கே ஓடுவாங்க, அங்கே டிக்கெட்டில் இங்கே ஓடுவாங்க. இது ரெண்டுக்குமே டிக்கெட்டுகள்லாம் வீட்டுக்கு தான் போவாங்க, வேறு படம் பார்க்க மாட்டாங்க. ஓகே, ரெண்டுக்குமே டிக்கெட் கிடைக்கல, வீட்டுக்கு போயிடுவாங்க. ஒன்று அவர் படம் பார்க்கணும், ஒன்று அதாவது மக்கள் திலகத்தை பார்க்கணும், இல்லை நடிகர் திலகத்தை பார்க்கணும். ரெண்டு திலகத்தையும் பார்க்க முடியல, வீட்டுக்கு போயிடலான்னு போயிடுவாங்க. சரிங்க, நான் வந்து நடக்கக்கூடிய நிலைமை இருந்துச்சு. நான் சின்ன பாடல் இருக்கும் போது காலத்திலேயே ஒரு படம் பார்க்கணும்னா, தலைவர் படத்தை பார்க்கணுன்னா எனக்கு டிக்கெட் கிடைக்குமாங்கிற சந்தேகத்திலிருந்து செவுத்தி மேலே ஏறி குதித்து ஆளுக தலைவரை மிதித்து போய் தலைவர் படத்தை பார்ப்பேன். இதே தியேட்டரில் நான் நடந்து போனேன், இதே தியேட்டரில். அப்போ எப்போ 40 காசு டிக்கெட் அப்போது, அதுக்கு முதல்ல வந்து நான் 12 காசு டிக்கெட் படம் பார்த்தேன் தியேட்டர். ஓ, நீங்கள் 12 காசு டிக்கெட் படம் பார்த்துருக்கீங்க? படம் பார்த்தேன். சரி சரி. அன்னைக்கு 15 பைசா கொடுத்தா 3 காசுக்கு முட்டாய் கொடுத்துருவாங்க. அப்படி இருந்த காலத்திலேயே தலைவர் படம் தீவிரமாக பார்ப்பேன். அது தீவிரமாக பார்த்து தலைவர் மேலே பாசங்கிற வைக்க ஆரம்பித்தது ஏழை மக்களுக்கு அவர் எந்த அளவுக்கு நல்லது செய்ய நினைச்சாரோ அதை செஞ்சுக்கிட்டே இருந்தார். ஒன்று, அவர் பிறந்தது கண்டியில் பிறந்தவர், கேரளாக்காரரு, கண்டியில் பிறந்தவர். தமிழ்நாட்டுக்காக ஒரு படத்தில் சொன்னார், தமிழ் தான் என் மே மூச்சு, தமிழ்நாட்டுக்காகவே வாழ்வேன், தமிழ்நாட்டு தான் நான் உயிரே போகும்னார். அதே மாதிரி தான் இறந்தார். அவர் ஊரில் போய் அவர் சாகலை, கண்டிப்பாக. அவர் செத்தன்னைக்கு அவர் சொத்துக்கு கொண்டு போகலை, ஒன்றுமே இல்லை. இருந்தது பூரா ஏழை மக்களுக்கு செஞ்சுட்டு தான் செத்தார். இன்றைக்கி இருக்க மக்களுக்கு பூராமே எனக்கு சொத்து வேணும் சொல்ல வேணும்னு அழைகிறாங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு. நாளைக்கு போனோடனே கூட வராது சொத்து சோகம். பணம் காசு இருந்தால் 4 பேர் தண்ணி அடித்து கும்பலம் போடுவேன், அதுக்கு தான் நான் சொத்து.
சரிங்க. தூக்கி போறது கூட ஆள் இருக்க மாட்டான். பணம் இருக்குங்கிறவனுக்கு பூராமே ஆடம்பரம் இருக்குன்னு நினைக்கிறவன் பூராமே அவதிப்பட்டு தான் கிடப்பான். ஆனால் தலைவர் ஆடம்பரம் பண்ணலை, மக்களை எல்லாத்துக்கும் வாழ வச்சார். இதே மெட்ராஸுக்குள்ள அவர் இருக்கும் காலத்தில் மூணு மாடி கட்டடம் எவனுமே ஏற்ற மாட்டான், மூணு மாடி கட்டடம் எவனுமே ஏற்ற மாட்டான். அவருக்கு இறந்தார். இப்போ மூணு மாடி அஞ்சு மாடி ஆறு மாடினு போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த சட்டத்திட்டம் போச்சு. சரிங்க சார். நியாய நேர்மை அழிஞ்சு அநாகரிகம் பெருத்து போச்சு. இன்னும் வாழுங்காலம் கிடையாது, அழிவு காலம் தான். அதுக்குள்ளதான் மக்கள் தேடிக்கிட்டு இருக்காங்க. நல்லது செய்யல. ஆனால் எங்களை பொறுத்தளவுக்கு தலைவர் எண்ணத்தை ஒரே கொள்கையில் தலைவர் எண்ணத்தை நினச்சி வாழ்கிறோம். அவர் கொள்கையாகவே நடப்போம். எங்கள் சாகு வரைக்கும் தலைவர் நினைப்பிலே தான் வாழுவோம். சரிங்க. ஓகேங்க. டா நம்ம அண்ணன் நிறைய விஷயங்கள் சொன்னார். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அன்டில் தன், பை ஃப்ரம் ராஜ்குமார் அண்ட் லிமோரியன் டீம். தேங்க்யூ ஸோ மச்.